Hi friends, welcome to Tutor Joe's. Now we will talk about the topic Excel VBA use panni, Excel workbook sheets. That is name base panni ebbi nama alphabetic order la arrange pandrathu appdin solli paakaporam. First visual basic open pandrathukaga menu bar la developer tab la visual basic appdingiradha na choose pannikiren. Ipa namakku pathina Microsoft visual basic open a irukum. Ipa idhula or new module insert pannikiren. Module insert pandrathukaga menu bar la insert tab la module appdingiradha choose pannikiren. Ipa namakku pathina or new module insert a irukum. Ipa indha module la first na or function create pannikiren. Sub function ku name pathina sort appdingira name koduthukiren. அப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஷீட்ஸை கம்பேர் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ கம்பேர் பண்ணுறதுக்காக லூப்பிங் யூஸ் பண்ணுவோம். லூப்பிங்காக நான் இதில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிம் ஐஎஸ் லாங் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிம் ஜேஎஸ் லாங் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நம்ம நெஸ்டட் டைப்பில் லூப் யூஸ் பண்ணுறதுனால ஐஜே அப்படிங்கிற ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நான் லூப் ரன் பண்ணுறேன். ஃபார் ஐ ஈக்குவல் ஒன், நம்ம ஃபஸ்ட்டு ஷீட்லேருந்து செக் பண்ணோம். அப்போ அதனால் ஐ ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துக்கிறேன். டூ, நமக்கு இந்த லூப் எத்தனை டைம் ரன் ஆகணும்னா நம்மளுடைய ஒர்க் புக்கில் எத்தனை ஷீட்ஸ் இருக்கோ அத்தனை டைம் நமக்கு ரன் ஆகணும். அப்போ அதனால் ஒர்க் ஷீட்டை நான் கவுண்ட் பண்ணி அதனுடைய லிமிட்டாக கொடுத்துக்கிறேன். ஒர்க் ஷீட் கவுண்ட் பண்ணுறதுக்காக ஆக்டிவ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ், இப்போ ஷீட்ஸ் ப்ராப்பர்ட்டியில் நான் கவுண்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுடைய ஒர்க் புக்கில் எத்தனை ஷீட்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் ஆகி நமக்கு இதில் லிமிட்டாக ப்ளேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் லூப் ரன் ஆகிறதுக்காக நெக்ஸ்ட் ஐ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து நெஸ்டட் டைப்பில் இன்னொரு லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு ஷீட் எடுத்து மற்ற ஷீட்டோட கம்பேர் பண்ணணும். ஃபார் ஜே அப்படிங்கிற வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இப்போ ஜே வேரியபிளில் பார்த்தீங்கன்னா ஐ ப்ளஸ் ஒன் அப்படிங்கிற வேல்யூவை இன்ஸ்லேஸ் வேல்யூவை கொடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஷீட் எடுத்து நம்ம மற்ற ஷீட்டோட கம்பேர் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முதல் ஷீட் எடுத்தோம்னா நம்ம ரெண்டாவது ஷீட்டோட கம்பேர் பண்ணுவோம். அதனால் ஐ ப்ளஸ் ஒன் அப்படிங்கிற வேல்யூவை நான் இன்ஸ்லேஸ் வேல்யூவாக கொடுத்துக்கிறேன். டூ, இந்த லூப்பும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை ஷீட்ஸ் இருக்கோ அத்தனை டைம் எனக்கு ரன் ஆகணும். அதனால் ஆக்டிவ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் டாட் கவுண்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த லூப் நமக்கு நெக்ஸ்ட் டைம் ரன் ஆகிறதுக்காக நெக்ஸ்ட் ஜே அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். இஃப் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷீட் நேம் எல்லாமே அப்பர் கேஸ் லோவர் கேஸ் கலந்துருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் நான் அப்பர் கேஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்பர் கேஸில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூ கேஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷீட்டுடைய நேமை ஆர்கியூமெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். ஷீட் ஷீட்ஸ் ஐ அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்க ஷீட்டுடைய நேமை நான் ஆர்கியூமெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். இந்த நேம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் யூ கேஸ் ஆஃப் ஷீட்ஸ் ஜே அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்க நேமை விட லெஸ் தெனாக இருந்தால் தென் நான் இப்போ அந்த ஜே அப்படிங்கிற ஷீட்டை ஐ அப்படிங்கிற ஷீட்டுக்கு முன்னாடி நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஷீட்டை மூவ் பண்ணுறதுக்காக ஆக்டிவ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் டாட் மூவ். இப்போ இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாரி ஜே அப்படிங்கிற ஷீட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐ அப்படிங்கிற ஷீட்டுக்கு முன்னாடி மூவ் ஆகணும். அதனால் பிஃபோர் கோலன் ஈக்குவல் ஆக்டிவ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஐ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷீட்ஸ் ஜே பார்த்தீங்கன்னா ஷீட் ஐ அப்படிங்கிற ஷீட்டுக்கு முன்னாடி நமக்கு மூவ் ஆகிடும். இஃபை என் பண்ணுறதுக்காக என் இஃப் கொடுத்துக்கிறேன். ஒர்க் ஷீட்ஸ் இப்போ இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளுடைய ஷீட்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா அசனிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்காது. இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணால் போதும் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிடும். ஷார்ட் ரன் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்டில் இருக்கிற நேம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ அதுக்காக கண்டிஷனில் கிரேட்டர் தென் செக் பண்ணிக்கிறேன். கிரேட்டர் தெனாக இருந்தால் நமக்கு மூவ் ஆகணும். ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரன் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் ஷீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் விபிஏ யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஒர்க் புக்கில் இருக்க ஷீட்ஸை நம்ம ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல்ஸ் வேணும்னா www.tutorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.